முகத்தை தந்த அன்னைக்கும் முகவரியை தந்த அன்னை தமிழுக்கும் என் முதல் வணக்கம். வசந்தமான வரவேற்புகள் எங்கள் கலா ரசிகர்களே. இது ரசாவின் ரம்யமான நேரம். சிவராத்திரி சங்கீத நிருத்யோத்சவம் ரசா வருடந்தோறும் வழங்கும் மகா சிவராத்திரி நிகழ்ச்சிகளின் இந்த வருடத்திற்கான வசீகரமான தலைப்பு இது. ஆயக்கலைகள் 64 தன் ஆடல் மூலமாக அறிவித்தவன் நடராஜரூபமான சிவபெருமான். அவனை கொண்டாடும் ராத்திரி மகா சிவராத்திரி. ரசா 5 மார்ச் 11 முதல் 15 வரை தகுதி வாய்ந்த நாட்டிய மற்றும் சங்கீத கலைஞர்களை உங்கள் முன் அறிமுகப்படுத்தி அவர்கள் திறமைகளை உலகளாவ செய்ய ரசா உற்சாகத்துடன் கலைக்களம் அமைத்திருக்கிறது. வழக்கம்போல் கலைஞர்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மகா சிவராத்திரி மகோத்சவம் முதல் நாள் நிகழ்ச்சி 2 மலர இருக்கிறது. முதல் நிகழ்ச்சி கலைமாமணி டாக்டர் அம்பிகா காமேஸ்வர் அவர்களின் குழுவினர் வழங்கும் இசை பேருரையோடு துவங்குகிறது. நால்வர் போற்றும் அண்ணாமலை. சிவனை கொண்டாடும்போது நினைத்தாலே முக்தி தரும் அண்ணாமலையை பாடாமல் இருக்க முடியுமா? நானிலமே போற்றும் அண்ணாமலையை நால்வர் போற்றக் கேட்டால் நல்ல பலன் கிடைக்கும் கேட்கும் நமக்கு. தமிழக அரசின் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் பெயரால் வழங்கப்படும் சிறப்பு கலைமாமணி விருதினை சமீபத்தில் பெற்றவர் டாக்டர் அம்பிகா காமேஸ்வர் அவர்கள். தன் வாழ்நாளின் ஒவ்வொரு மணித்துளியும் பகவான் ஸ்ரீ ரமணர் அருள் தந்தது, அத்தனை திறமையும் அவரால் வந்தது என்று வாழ்பவர். ரசாவின் இயக்குனரின் நிகழ்ச்சியே முதல் நிகழ்ச்சியாய் வருவது முத்தாய்ப்பாய் அமைவது. அவருடன் எப்போதும் பக்கபலமாய் இருக்கும் உமையாள்புரம் கல்யாணராமன் மிருதங்கம், சி கே விஜயராகவன் அவர்கள் வயலின் இருவரையும் அன்போடு அழைக்கின்றோம். நால்வர் போற்றும் அண்ணாமலை இதோ நமக்காக. அருணாச்சலவரற்கேற்ற அக்ஷரமணமாலை சாற்ற அருணாச்சலவரற்கேற்ற அக்ஷரமணமாலை சாற்ற கருணாகர கணபதியே கருணாகர கணபதியே கரம் அருளி கப்பாயே. நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப்பிறப்பருகு மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, மலை போற்றி. We have all gathered here to celebrate Shiva, to celebrate Shivaratri. In Aksharamana Malai, Bhagavan Shri Ramana Maharshi says, Anbodu un naamam kel anbartham anbarukku anbanaidarul Arunachala. May I be
க்ளோஸ் டு ஒன் ஹூ இஸ் த டிவோட்டி ஆஃப் யோர் டிவோட்டி. அன்போடு உன் நாமம் கேள். சோ லெட் அஸ் வித் லவ் லிசன் டு ஹிஸ் நேம் அண்ட் டு சச் அ டிவோட்டி ஹூ ரெவெல்ஸ் இன் தட் லவ். லெட் மீ பி த டிவோட்டி ஆஃப் ஹிஸ் டிவோட்டி. இன் தட் பியூட்டிஃபுல் ஜாயஸ் ரச அனுபவ ஆஃப் த சிவதத்வா வி செலிப்ரேட் சிவா த லார்ட் ஆஃப் லார்ட்ஸ் அண்ட் ஆஸ் வி செலிப்ரேட் சிவராத்திரி வி செலிப்ரேட் டிவோஷன் டு ஹிம் அஸ் வெல். ஆன் திஸ் அகேஷன் வி நார்மலி ஹாவ் வாட் வி கால் அ ஷேரிங் of songs, of praise of the master, and it normally revolves around a particular theme, and this time it was to be by his divine design. Today's sharing was to be, is to be, shall be. நால்வர் போற்றும் திரு அருணை. Who are these நால்வர்? Among the 63 நாயன்மார்ஸ், the great devotees of Shiva, 4 are referred to as the நால்வர். திருஞான சம்பந்தர், த லிட்டில் பாய், தி அவதாரா ஆஃப் முருகன், அப்பர் ஆர் திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார் அண்ட் மாணிக்க வாசகர். வி வில் எக்ஸ்ப்ளோர் இன் திஸ் ஷேரிங் அ கப்புல் ஆஃப் சாங்ஸ் ஆன் சிவா ஆஸ் அருணாச்சலா, as sung by these 4 great Nayanmars. One of the later poets, Guhai Namashivayar, more recent, about 500 years ago, talks of the greatness of just the name Arunachala. ஐந்தெழுத்தை ஓதி மட நெஞ்சமே, ஹி சேஸ், அருணாச்சலா இஸ் த முக்திதாதா. சாண்டிங் ஹிஸ் நேம் கிவ்ஸ் அஸ் லிபரேஷன், அன்டவுட்டட்லி. ஜஸ்ட் திங்கிங் ஆஃப் ஹிம் கிவ்ஸ் அஸ் லிபரேஷன். ஸோ வி வில் ஸ்டார்ட் வித் திருஞான சம்பந்தர். Everyone knows the story of how, as a little boy, he was given the milk of knowledge, the Jnanapal, by Ambal herself. And thereafter, it was just the Jnanapattu that came from him. Jnanapal went into him. Ambal's anugraham, Jnanapattu started flowing out. That Jnanapal started coming out as Jnanapattus. From his mouth, from his being, from his manifest mind. On one occasion, he visited Thiruvannamalai. The story of what happens when he visits Thiruvannamalai, we will explore later, before the next song. Now we will see him in Thiru Ariyani Nallur, 30-odd kilometers, I think, from Thiruvannamalai. The exact number of kilometers I don't know, but
தட் இஸ் த ஸ்பேஸ் ஃப்ரம் விச் ஒன் கேன் சி திரு அருணை அருணாச்சலாஸ் ஃபார்ம் ஃபார் த ஃபஸ்ட் டைம். ஹி ரிவீல்ஸ் ஹிம்செல்ஃப் ஒன்லி ஃப்ரம் தட் டிஸ்டன்ஸ் அண்ட் தேர் ஆஃப்டர் ஹி ரிவீல்ஸ் ஹிம்செல்ஃப் லார்ஜர் அண்ட் லார்ஜர் அண்ட் லார்ஜர் அண்ட் லார்ஜர் டில் ஹி ஸ்வாலோஸ் அஸ் கம்ப்ளீட்லி ஆஸ் வி கோ க்ளோசர் டு ஹிம். ஸோ திஸ் ஃபஸ்ட் சைட் ஆஃப் திருவண்ணாமலை திருஞான சம்பந்தர் ஹேஸ், ஹி சீஸ் அ பியூட்டிஃபுல் டிவைன் லைட் இன் த டெம்பிள். He is engulfed by that light. And when he sees Thiruvannamalai, he sees the beautiful combination of the Shiva Shakti Tattva, Aikyam of Ambal and Ishwara as Ardhanarishwara. உண்ணாமுலை உமையாளோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ உண்ணாமுலை உமையாளோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெரு உடனாகிய ஒருவன். This concept of the Shiva Shakti Aikyam, it is a concept, it is not a form at all. We think Ardhanarishwara is a form. No, it is not. And that is why the fact that duality merges into the singular universal self is what is shown when Shiva and Shakti merge. There is no difference, be it a man or a woman. That is what Ardhanarishwara Tattva teaches. There is no difference between the big and the small. There is no difference between pleasure and pain. There is no difference between night and day. Raappagal illa veruveli veettil ramithiduvom va Arunachala. Unless we transcend the pairs of opposites
and merge into the universal oneness, where can there be true joy? We will be lost in pleasure and pain. 1 minute that coin will reverse from pleasure to pain and from pain to pleasure. Nothing will affect us, neither the pleasure nor the pain. That is what that beautiful hill of love, that glorious hill Arunachala, is trying to teach us. And why the form of the hill? This Adimudi Kana Jyoti, which we will talk about later, this beginningless, endless light that filled the universe, why did it take the form of a hill? Just to show us the Shiva Shakti Aikyam. Because in a hill, if it is one side woman, one side man, as far as the form is concerned, in a hill form, which is the right and which is the left? Let us say, we view the hill from the east. If we view the hill from the east, Ambal will be in the southern direction and Ishwara will be in the northern direction. If we view the hill from the west, from that side, Ambal will be in the northern direction and Ishwara will be in the southern direction. So it is a circular presentation of Ambal and Ishwara, so that we don't know what is right and what is left. Everything is the same. There is no right, there is no left. It is just one universal self. And that is what is the tattva that Tirugnana Sambandar wanted to convey immediately in his composition, the moment he sees Thiru Arunai. Kankattu nudalanum kanal kaattum kaiyanum kankattu nudalanum kanal kaattum kaiyanum penkattum Arunachala
திருஞான சம்பந்தர் ஆன் இஸ் வே டு திருவண்ணாமலை, ஹி வாஸ் கோயிங் ஆன் அ பில்கிரிமேஜ் ஃப்ரம் சிவக்ஷேத்ரா டு சிவக்ஷேத்ரா டு சிவக்ஷேத்ரா. லிட்டில் பாய், ஃபாதர்ஸ் லவ், சிவா வாண்டட் டு கிவ் ஹிம் சம் கம்ஃபர்ட். ஸோ ஹி சா டு இட் தட் ஹி காட் அ முத்து பல்லக்கு. He had some followers. So Thiringana Sambandar was going to Thiruvannamalai when suddenly a group of dacoits came and stole everything. Then Shiva reveals himself and says, "Not to worry, my son. You will get everything back. Have good food and proceed to Thiruvarunai. I just wanted to show you that when you come to Thiruvarunai, you have to give up everything and come. Aayega jabre bulava hari ka, chhod ke sab kuch jana padega. We have to give up everything. He should be the only goal for us, the only love. He should engulf everything. That is the master's demand. Else he will not reveal himself to us, but he will give us the fitness. Nokiye karidimai taakiye pakkuvam aakini aandarul Arunachala. So he will give us the fitness. And Thiruvanna Sambandar, he plays that leela. Thiruvanna Sambandar reaches Thiruvarunai and there is just pure joy thereafter. Thiruvanna Sambandar's approach to Ishvara, because he is the adhikara putra of Shiva, is very clear. You will get jnana, urudi. Nothing to worry. He is there for you. Ishvara is there for you. Shiva is there for you. Murugan's stamp, Appar Peruman, when he speaks of Arunachala, of Thiru Arunai, how does he present this ekanma tattva? He says, uruvamum uyirumahi odiya ulagukkellam peruvinai pirappu veedai nindra emperuman. So you are the form and the formless. உருவமும் உயிருமாகி. So this formless absolute takes the form of Arunachala. And for what? பெரு வினை பிறப்பு வீடாய் நின்ற எம்பெருமான். What is the purpose of our human existence? Only to transcend it. Again and again, you don't want to come back to this terrible, traumatic existence of pleasure and pain. How much ever pleasure you have, pain is right behind it or along with it.
cannot be apart from it. Part of the same coin, as I said. So, if we want to transcend, who other than the Karunamurti Ishwara can help us? Peruvinai. It is not easy at all. It is so difficult. But you make it beautiful by giving us that Amritatva, that Amrita, the elixir of the joy of the self. So this is what he says in this very beautiful composition, Andane Amarar Kove Ani Annamalai Ulane, and Maruvi Nin Padamallal Mattoru Madilene. I can't think of anything other than your feet, he says. அண்டனே அமரர் கோவே அணி அண்ணாமலையுளானே அண்டனே அமரர் கோவே அணி அண்ணாமலையுளானே அண்டனே அமரர் கோவே அணி மலையுளானே தொண்டனே உன்னையல்லால் சொல்லுமா சொல்லினேரே தொண்டனே உன்னையல்லால் சொல்லுமா சொல்லினேனே அண்டனே அமரர் கோவே அணி மலையுளானே.
பெருமான் did not have it easy. So he had to do that sadhana. He had that yearning, that mumukshutva was there, that yearning to transcend was there. But the path was not clear. It was his elder sister who prayed to Ishvara. They say in Hindi, bhatakna, angum ingum alaindu alaindu, searching for the truth. Bhatakna is not knowing where to go, moving hither and thither, searching here, searching there for the truth. He lands up in the wrong place. Then his sister's prayer brings him to Shiva. And how, after a great trauma, he is given unbearable pain, physical pain. But what difference does it make whether it's physical pain or mental pain? Pain is pain. Trauma is trauma. And without trauma, you cannot transcend. The TR is common. So the trauma was given to Tirunavukkarasar. Terrible pain till Shiva cured it. And he became the Shiva Bhakta that we all know. Tirunavukkarasar, Upper Peruman, talks of sadhana. He says the devotee must work. The devotee must work. There has to be purushartha. There has to be that sadhana on one side. Grace, arul, as Ishvara, is always present. It will make that purushartha become the siddhi. So, what do we have to do? ஆடி பாடி அண்ணாமலை கைத்தொழ ஓடிப்போகும் நம்மேலை வினைகளே. We have to sing and dance of him. I always say, what is singing and what is dancing? I always talk about that. Singing is every sound that we produce. Every word that we speak is singing. And we have to only praise him. And dancing is every movement that we do. From walking to talking to everything has to be his. முந்தி சென்று முப்போதும் வணங்குமின் நந்திவாயொழியான் தன் அண்ணாமலை. So let us joyously sing of him and dance of him. ஆடி பாடி அண்ணாமலை கை தோழ ஓடி போகும் நம் மேலை வினைகளே. ஓடி போகும் நம் மேலை வினைகளே வினைகளே. ஆடி பாடி அண்ணாமலை கை தொழ ஓடி போகும் நம் மேலை வினைகளே. ஆடி பாடி அண்ணாமலை கை தொழ ஓடி போகும் நம் மேலை வினைகளே. ஆடி பாடி அண்ணாமலை கை தொழ ஓடி போகும் நம் மேலை வினைகளே. ஓங்கும்
காவல் கொண்டு விண்ட கொன்றை செழும் தாராய் வானை காவல் கொண்டு நின்றார் அரிய நெறியானே ஆனை காவில் அரணே பரனே அண்ணா கைவிட்டு உகப்பார் உணர்வாரே 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 உணர்வாரே. We heard this small vrittam. Those four lines are by Sundaramurthy Nayanar. தேனை காவல் கொண்டு நின்ற கொன்றை செழும் தாராய் வானை காவல் கொண்டு நின்றான் அரிய நெறியானே. சுந்தரமூர்த்தி நாயனார், he talks about the greatness of அண்ணாமலை. In this verse, and what comes to our mind when we think of Sundaramurthy Nayanar is the beautiful story of how Shiva completely engulfed his life, took over, completely took over his life. So we have Thirunjana Sambandar who will say that Shiva will protect you, not to worry. We have Thirunavukarasar who will say Shiva will surely protect you, he will remove every vinay, every distress filled karmic content in our lives. But we must make our effort. That will be the focus more often than not. And Sundaramurthy Nayanar will always see Shiva as the one who will come, but come only at that right moment. Not one moment before, not one moment after. That's how he comes in his life, to take over completely. Where was his thought of Shiva? He comes as that old man and says, you are all kottadimai. Not only you, my young man. At that time, Sundaramurthy Nayanar is a young man, 16 years of age, ready to get married. You belong to me, Shiva says. Not only you belong to me. All your generations belong to me. Kottadimai. And see, I have proof. And Sundaramurthy Nayanar
இஸ் ஷாக்ட் அட் தட் மோமெண்ட், கான்ட் பிலீவ் வாட் இஸ் ஹேப்பனிங், கால்ஸ் ஹிம் அ மேட் மேன். திஸ் ஓல்ட் மேன், யூ ஆர் மேட், யூ ஆர் அ பித்தன், ஹி சேஸ். அண்ட் தென் ஹி சேஸ், சிவா சேஸ், சிவா இன் த ஓல்ட் மேன்ஸ் ஃபார்ம் சேஸ், வாட் எவர் ஐ ஆம், யூ ஆர் மை சர்வெண்ட், ஐ மே பி எனி திங், பட் யூ ஆர் மை அடிமை, ஸோ ஃபாலோ மீ. அண்ட் தென் ஆஸ் சுந்தரமூர்த்தி நாயனார் ஃபாலோஸ் ஹிம், ஆஸ் சுந்தரர் ஃபாலோஸ் ஹிம், ஹி ரிவீல்ஸ் ஹிம் செல்ஃப் அண்ட் சேஸ், ஸ்டார்ட் சிங்கிங் ஆஃப் மீ. ஈஸ்வரா ரிவீல்ஸ் ஹிம் செல்ஃப் அண்ட் சேஸ், ஸ்டார்ட் சிங்கிங் ஆஃப் மீ. ஹவு டு ஐ சிங் ஆஃப் யூ? சிங் ஆஃப் மீ ஸ்டார்டிங் வித் calling me with love, the same name as you called me with anger. Everything will change. Just the tone, just the emotion has to be changed. That is what Shiva is trying to tell. Sundarar calls Ishwara in the old man's form as a pittan with anger, but the same thing he calls with love when he knows the truth. So when we know the truth about the universe, we will perceive it only with love. That is what Ishvara is trying to tell when he says, sing of me as Pittan. That is the tattva. Pitta, 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 Pireisu. திரு ஞான சம்பந்தர், அப்பர் அண்ட் சுந்தரமூர்த்தி நாயனார். ஐ பிகேன் திஸ் ஷேரிங் வித் வேர்ட்ஸ் ஃப்ரம் சிவபுராணம், ஃப்ரம் திருவாச்சகம் ஆஃப் மாணிக்கவாச்சகர். ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, சீரார் பெருந்துறையினம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, ஹி சேஸ். மாணிக்க வாச்சகர் இன் ஹிஸ் ஏர்னெஸ்ட் குவெஸ்ட் ஃபார் தி அல்டிமேட் ரீச்சஸ் பெருந்துரை, அண்ட் தேர் இட் இஸ் தட் சிவா ரிவீல்ஸ் ஹிம்செல்ஃப் ஆஸ் தி குரு தத்வா, ஆஸ் தட்சிணாமூர்த்தி. அண்ட் Thereafter, of course, the takeover has been complete from that moment. Arunagiri Yogi stands as the silent hill Arunachala. Achalane ayinum achavaidannil achalayam ammai ediraadum achala uruvil achakti odungida oongum Arunachalam endrari, Bhagavan says.
இன் ஹிஸ் நவமணி மாலை. த நட்ராஜ தத்வா, த டான்ஸ் ஆஃப் நட்ராஜா, த மூவ்மெண்ட் ஆஃப் சக்தி சிவா, சக்தி ஆஸ் சிவா, சிவா ஆஸ் சக்தி, ரிசைட்ஸ் ஆஸ் அருணாச்சலா, ஆஸ் அச்சல தத்வா, ஆஸ் த ஸ்டில்னஸ், ஆஸ் த சைலன்ஸ். ஹி சேஸ் திஸ் சைலன்ஸ், தி ஸ்டில்னஸ் இஸ் வாட் தட்சிணாமூர்த்தி இஸ், தட் இஸ் வாட் திரு அருணை இஸ். மௌன வியாக்கியா பிரகடித பரபிரம்ம தத்துவம் யுவானம், வர்ஷிஷ்டாந்தே வசத் ரிஷிகணைஹி ஆவிருத்தம் பிரம்மனிஷ்டைஹி, ஆச்சாரேந்திரம் கரகலித சின்முத்ரம் ஆனந்தமூர்த்தி, ஸ்வாத்மா ராமம் முதிதவதனம் தட்சிணாமூர்த்தி மீடே. இட் இஸ் அ மௌன வியாக்கியா, இட் இஸ் அன் எலோக்வெண்ட் எக்ஸ்போசிஷன் ஆஃப் தி ஆத்ம தத்வா த்ரூ மௌனா, த்ரூ சைலன்ஸ். There was this WhatsApp forward that came once to me, which said, speak only if your words are more powerful than your silence. Silence is far more powerful. But sometimes the modus of the external manifestation of the silence, which becomes the sound of Shiva, has to be there. And that is what becomes the poetry padal of these great Nayanmars. So this silence, Manika Vachagar extols so beautifully. He comes to Thiru Arunai and stays in Adiyannamalai, in a small place, and sings of Shiva. What is very beautiful is the Empavai songs, which are very famous, always sung in the month of Margari, where the devotee becomes the stri, the woman, and Ishvara is the only Purusha Tattva. Again, no male-female differentiation. It is just the devotee and the Lord. The Lord is the Purusha Tattva. The devotee is the Stri Tattva. Prakriti is the Stri Tattva. So here, he calls the other girls to come and sing of Shiva. Early morning, this Empavai songs, basically in the month of Margari. In those days, the girls used to go to the river and have a bath early in the morning and keep this Pavai Nombu, worshipping Ambal, worshipping the Shakti Tattva. They would take the sand from the river bed, make a small image of Ambal and do the prayer to her and start praising the Lord, calling all other devotees to join in their prayer. So Manika Vachagar wrote the Thiruvampavai songs on Shiva, which are sung early in the morning in the month of Margari. And he says in this Thiruvampavai, he calls this girl who is sleeping still and he says, how can you sleep? Can you not hear Shiva coming on the street? And are you not awakened to that peak amount of devotion where tears keep flowing down your eyes? Vimmi, vimmi, he says. Urugi, urugi, vimmi, vimmi. Even when Anjaneyar
திங்க்ஸ் ஆஃப் ராமா. இட் இஸ் சப்போஸ் டு பி பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதி நமத ராட்சசாந்தகம். So when he thinks of Rama, his eyes are filled with tears. It is tears of joy and love. Vimmi, vimmi. How can you sleep? Can you not hear? Are your ears senseless? Wake up, he says. Join the prayer to Shiva. அதியுமந்தமும் இல்லாரு பெறும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கள் மாதேவளருதியோ வன்செவியோ நின் செவி Swami was the Manika Vachakar of Shiva Ramana. It was Manika Vachakar who came as Muruganar to extol the glory of the Shiva Tattva which came as Sadguru Ramana. Muruganar Swami had already heard of Bhagavan but had not seen him. And he was lost in the beauty of Bhagavan's Akshara Manamalai and the Nanyar Vichara Tattva which was codified in the Nanyar book. But he had not seen Bhagavan. He had accepted him as the guru but had not seen him. First time he comes to see him. Not very well off. He doesn't know what to take as dakshina, guru dakshina. But he is blessed with poetry. So he decides to write a poem on Bhagavan even before seeing him and offer that as Guru Dakshina to Sri Bhagavan. And at that moment he knows that Bhagavan is none other than Dakshinamurti. He says clearly, I, as Manika Vachakar, got your darshana as Dakshinamurti in Perundurai.
You came to Perundurai to hear my songs as Manikkavachakar. You have come as Ramana to hear my songs as Muruganar. You have come as Ramana. You are Shiva. I have come as Muruganar. I am Manikkavachakar. In the very first composition, he says, and who are you, Ramana? How do I know that you are Dakshinamurti? Because I see you as such. பார்வளர் கையிலை பருப்பத நீங்கி பண்ணவர் சூழலை விட்டு வாரொளி மணிபோல் வாச்சகர் வாக்கை வளர் செவி மடுத்திட விரும்பி ஏர்வளர் பெருந்தண்டுரை அடைந்தார் போல். Just as you came to listen to Manikkavachakar's songs in Perundurai, you have come now to Thiruvarunai to listen to my songs. As who? As the Sadguru, as Deshikan, Deshika Ramana Madhevi. You are that Adimudikana Jyoti, Adiyum Mantamum Illa, which Manikkavachakar sings in the Thiruvambavai that we shared. You are that Adimudikana Jyoti, you are Thirarunai, you are Dakshinamurti, you are Arunagiri Yogi, you are Ramana, you are the Deshikan. You are our Sadguru. பார்வளர் கையிலை பருப்பத நீங்கி பண்ணவர் சூழலை விட்டு பார்வளர் கையிலை பருப்பத நீங்கி பண்ணவர் சூழலை விட்டு வாரொளி மணி போல் வாச்சகர் வாக்கை வளர் செவி மடுத்திட விரும்பி பாரொளி மணி போல் வாச்சகர் வாக்கை வளர் செவி மடுத்திட விரும்பி ஏர் வளர் பெரும் தண்டுரையடைந்தார் போல் இழிசினேன் புன் சொல்லும்
I will conclude this sharing with a Thiruvambavai which Muruganar Swami has sung on Ramana Shiva. Praise be to him who makes everything happen, who does everything. He is the Mauna Nilai, but he is the sound of that silence. He is stillness. He is the movement of that stillness. Praise be to the Master. May this Shivaratri help us recognize that everything is He. Accompanying me this evening on the Mridangam, Vidwan Umayalapuram Kalyanaraman, and on the violin, Vidwan C.K. Vijayaraghavan. Om Namah Shivaya. போற்றி உயிர் போனகனின் பூரண மாமோன நிலை, போற்றி ஒளி சின்மயனின் கொன்றாத சிச்சக்தி, போற்றி உயிர் போனகனின் பூரண மாமோன நிலை, போற்றி ஒளி சின்மயனின் கொன்றாத சிச்சக்தி, போற்றி அருள் பூந்தொழுகும் பூந்தமல கண்ணோக்கம், போற்றி சித்தவர்த்தம் குந்தி கவர் புன்முறுவல், போற்றி குருதி பொருள் நின் புத்தமுதான் கட்டுரைகள், போற்றி திருவேங்கடனின் பொன்னடி தாமார்கழி நீர், போற்றி திருவேங்கடனின் பொன்னடி தாமார்கழி நீர், போற்றி விளையாடி ஒலியேலோர் எம்பாவாய், போற்றி திருவேங்கடனின் நால்வர் போற்றும் அண்ணாமலை தொடக்க நாளே நம் மனதை தொட்ட நாளாக அமைந்தது. இந்த நிகழ்ச்சி நிறைவை தந்தது. கலைமாமணி டாக்டர் அம்பிகா காமேஸ்வர் அவர்களுக்கும், இணையில்லா இரு கலைஞர்கள் உமையாள்புரம் கல்யாணராமன் மிருதங்க வித்வான் அவர்களுக்கும், திரு சி கே விஜயராகவன் வயலின் வித்வான் அவர்களுக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நால்வர் போற்றும் அண்ணாமலை நயமாய் கேட்டோம். நால்வரையும் நேரிலே பார்ப்போமா? சமயக்குறவர் நால்வரையும் அருமையான நிகழ்ச்சி மூலமாக நமக்கு வழங்க இருப்பவர்கள் ரசா, மாத்ரு மந்திர் மற்றும் பாத்வே சிறப்பு குழந்தைகள். அவர்களின் திறம் கண்டு வியப்போம். வாருங்கள். ஞானப்பால் குடித்த ஞான சம்பந்தன் சிவபக்தியில் மூழ்கி பாடிக்கொண்டே பல சிவக்ஷேத்திரங்களுக்குச் சென்றான். அப்படி இருக்கையில் ஒரு நாள் திருக்கோலக்கா என்ற ஊரின் கோவிலில் அவன் பாடிக்கொண்டிருந்தான். அப்பொழுது ஓம் நம சிவாய, 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 ஓம் நம
சிவாய நமது குழந்தை ஞானசம்பந்தன் சின்ன சின்ன கைகளை தட்டி தட்டி தாளம் போட்டுக்கொண்டே பாடும்போது அவன் கைகள் வலிக்கும் அல்லவா? அவனுக்கு தாளம் தட்ட உதவ பெரிய தாளம் தரலாமா? கண்டிப்பாக சுவாமி. நமச்சிவாய என்று எழுதிய தங்க தாளங்களை அவனுக்கு தரலாம். சிதம்பரம், சிதம்பரத்திலிருந்து மாறன்பாடி என்ற க்ஷேத்திரங்களில் சிவபெருமானை தரிசித்தான் சம்பந்தன். சிவஸ்தலமாக நடக்கும் போது இந்த சின்ன குழந்தையின் கால்கள் வலிக்குமே என்று சிவபெருமான் நினைத்து ஒரு துறவிக்கு ஏற்ப முத்து பல்லக்கையும் முத்து கொடையையும் கோயிலில் வைத்துவிட்டு பிராமண பண்டிதர்களின் கனவில் தோன்றினார். பண்டிதர்களே, நீங்கள் எனது குழந்தை பக்தன் ஞானசம்பந்தனுக்கு உதவ வேண்டும்.
சிறு கால்கள் வலிக்கும்படி ஊர் மாற்றி ஊர் நடந்தே வந்து எனக்கு சேவை செய்கிறான். அவனுக்கு ஒரு பல்லக்கு மற்றும் குடையும் ஏற்பாடு செய்துள்ளேன். அதை தாங்கள் அவனுக்கு சரியான முறையில் தர வேண்டும். சிவபெருமான் பிராமணர்களின் கனவில் மட்டும் தோன்றவில்லை, சம்பந்தரின் கனவில் தோன்றி பல்லக்கையும் கொடையையும் ஏற்றுக்கொள்ள அனுமதித்தார். சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தாஹ சுகினோ பவந்து. சிவபெருமானின் கருணையே கருணை, வாருங்கள் அண்ணாமலைக்கு செல்வோம். அரியணிநல்லூர் கோவிலில் சற்று ஓய்வு எடுத்துக்கொள்வோம். பெரியவரே, நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? அண்ணாமலையில் இருந்து தினமும் இங்கு வந்துதான் சிவபூஜைக்கு புஷ்பம் எடுத்து செல்வேன். அண்ணாமலையில் இருந்தா? ஆமாம். தினமும் இங்கு வரும்படி இருந்தால் அண்ணாமலை எவ்வளவு தூரத்தில் இருக்க முடியும்? இங்கிருந்து பக்கம்தானே. நான் அங்குதான் செல்ல விரும்புகிறேன். அழைத்து செல்வீர்களா? ஆம் குழந்தாய், பக்கம்தான். நான் உன்னை அங்கு அழைத்து செல்கிறேன், வா.
அண்ணாமலை நோக்கி செல்லும் இக்குழுக்கு திடீர் என்று ஒரு ஆபத்து ஏற்பட்டது. வழியில் சில வேடர்கள் அவர்களின் வழியை தடுத்து அவர்களின் பொருட்கள் எல்லாவற்றையும் திருடிச் சென்றார். சோதனை எனக்கு பரவாயில்லை, ஆனால் என் கூட வரும் இந்த பக்தர்களின் குழுக்கு ஏன் இந்த ஆபத்து? குழந்தாய், கவலை வேண்டாம். இந்த வேட்டைக்காரர்கள் எல்லாம் எனது பிரமத கணங்கள். அண்ணாமலையாரிடம் வரும்போது துறவியாக வர வேண்டும் என்பதனால்தான் இந்த விளையாட்டு. இப்பொழுது பார், உன் சொத்து எல்லாம் திரும்பித் தரப்படும். நன்றாக புஜித்து அண்ணாமலையாரின் கருணையை உணர்ந்து முன்னே செல்லவும். அண்ணாமலையாரே பிராமண ரூபத்தில் வந்து இந்த தத்துவத்தை எல்லோருக்கும் தெரிவிக்க இந்த திருவிளையாடலை ஆடினார் போல். ஆஹா, என்ன அற்புதம்! அண்ணாமலையாரே நமக்கு விருந்து அளிக்கிறாரே. சிவன் அருளாலே சிவன் தாழ் வணங்க வாய்ப்பு கிடைத்துள்ளது. சிவபெருமானிடம் முறையிட்டாள் அவரது அக்கா திலகவதி. திலகவதி
சிவபெருமானே, எனது தமையன் உன்மேல் பக்தி கொள்ளும் வழியில் செல்லாமல் உன்மீது நம்பிக்கை இல்லா பாசண்டர்களோடு சேர்ந்துவிட்டு ஆன்ம தத்துவத்தை அடைய முயற்சிக்கிறான். அது எப்படி முடியும்? ஈஷா, மகேஷா, மீண்டும் உன் வழிக்கே அவனை கொண்டு வருவது உன் கையில்தான் இருக்கிறது. திலகவதி. ஐயா, ஈஸ்வரா, பெருமானே. இனி உனக்கு கவலை வேண்டாம். போன ஜென்மத்தில் செய்த ஒரு தவறினால் பாசண்டர்களோடு சேர வேண்டிய சூழ்நிலை உன் தம்பிக்கு ஏற்பட்டது. அந்த பூர்வ ஜென்ம கடன் முடிந்துவிட்டது. அவனை திரும்பவும் எனது பக்தனாக்குகிறேன். இதோ பார் எனது லீலையை. வயிற்று வலியை தாங்க முடியவில்லையே, எந்த வைத்தியமும் குணப்படுத்தவில்லையே. ஏதோ ஒரு தெய்வ காரணத்தினால் என் அக்கா திலகவதியின் ஞாபகம் வருகிறது. என் அக்கா எனக்கு மருந்தளித்து குணமாக்குவாள். உடனே திருமுனைப்பாடிக்கு செல்கிறேன். தம்பி, அக்கா, என்னை இந்த தாங்க முடியாத வயிற்று வலியிலிருந்து காப்பாற்று. எல்லா வகை மருத்துவமும் உபயோகித்த பின்னும் சரி போகாமல் என்னை தாக்கும் இந்த வலியை அகற்றிவிடு. சிவனருளால் மட்டுமே அது நடக்கும். இதோ இந்த பஸ்மத்தை வயிற்றில் தடவிக்கொள். ஆஹா, அதி அற்புதம்! என் வலி முழுமையாக சரியாயிற்று. சிவபெருமானின் கருணையே கருணை. அவன் அருள் இருந்தால்தான் அவன் தாள் வணங்க முடியும். மருண்மீகியர் பக்தனாக மாறின பிறகு திருநாவுக்கரசராக அழைக்கப்பட்டார். சிவபெருமானின் பெரும் பக்தனாக மாறினான் மருள்மீகியர். திருஞான சம்பந்தர் அவரை அன்புடன் அப்பா என்று அழைத்த பிறகு அவர் அப்பராக மாறினார். Thank you.
கண்ணான் முகத்தில் ஒன்று சென்று அல்லாத சொல் உரைக்க தங்கை வளர் சேதித்த திருவடியே செல்ல நல்ல சிவலோக நெறிவகுத்து காட்டுவானை மாதிமைய மாதோர் கூறாயினானை மாமலர் மேலையனோடு மாலும் காண நாதியை நம்பியை நல்ல அற்றானை நானடியேன் நினைக்க பெற்று இந்தவாறு
சிவபக்தன் அனைத்து ஜீவராசிகளின் நண்பன், பெரிய புலவனும் கூட. அவன் புகழ் கேட்டு பாண்டிய தேசத்து மகாராஜா தென்னவன் பிரம்மராயன் என்ற பட்டம் அளித்து அவரை தன் பிரதம மந்திரியாக நியமித்தார். மகாராஜா, இந்த பொற்காசுகளை ராஜ்யத்திற்கு புது குதிரைகள் வாங்க உபயோகிங்கள். இந்நாட்டின் உள்ள ஊர்க்கெல்லாம் சென்று நல்ல குதிரைகளை தேர்ந்தெடுங்கள். ஆகட்டும் மகாராஜா. சத்குருவை தேடிக்கொண்டிருக்கும் பிரம்மராயருக்கு இது ஒரு பெரிய அவகாசமாய் தோன்றியது. இப்படி ஊரெல்லாம் தேடிச் சென்ற போது திருப்பெருந்துறைக்கு வந்து சேர்ந்தார். உங்கள் கருணையே கருணை. Thank you.
சிவாய, ஓம் நம 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 சிவாய. தென்னவர் பிரம்மராயன் மாணிக்க வாசகர் என்று அழைக்கப்பட்டார். இப்படியான பிறகு மகாராஜா அவருக்கு குதிரைகள் வாங்கும்படி பொற்காசுகள் கொடுத்த காசுகளை சிவபூஜைக்கு செலவு செய்தார். மகாராஜா இதை கேட்டவுடன் அவரை சிறைச்சாலையில் அடைக்க கட்டளையிட்டார். அப்படி இருக்கையில் ஒரு நாள் வைகை நதி பெருகியது. எல்லோருக்கும் ஒரு செய்தி, வைகை நதி கரைகள் உடைந்ததால் எல்லோரும் மண் சுமந்து கரைகளை சரிப்படுத்த உதவ வேண்டும் என்று ராஜாவின் கட்டளை. Thank you.
சோம்பேறி. எல்லோரும் வேலை செய்து கொண்டிருக்கும் போது ஓய்வெடுத்துக் கொள்கிறாயா? இந்த விளையாட்டை நடத்தினேன். வைகை நதி கரை சரியாகிவிடும். நீ சிறைச்சாலையில் அடைத்து வைத்திருக்கும் மாணிக்க வாசகன் எந்த தவறும் செய்யவில்லை. எல்லாம் என் செயலே. திட்டினி அம்மையாரை நானே கைலாயத்திற்கு அழைத்து செல்கிறேன். நீ மாணிக்க வாசகரிடம் ஆசைகள் தர வேண்டும். மகேஷா பெருமானே, ஓம் நமச்சிவாய, என்னை மன்னித்து விடுங்கள். அப்பா, எல்லாம் அவன் விளையாட்டு. அவன் அருள்தானே அவன் தாளை வணங்க செய்கிறது. நான் அவன் அடியாள். நன்றாக நீங்கள் ராஜ்யத்தை நடத்துங்கள். ஓம் நமச்சிவாய. கோயில் பூசாரியின் புதல்வன், ஆனால் ராஜாவின் செல்ல குழந்தையாக வளர்ந்தான். அவனுக்கு 16 வயதாயிற்று. பெரியோர்கள் எல்லோரும் சேர்ந்து அவனது திருமணத்தை நிச்சயித்தார். திருமணம் என் அனுமதி இல்லாமல் நடக்க முடியாது. ஏன்? ஏனென்றால் ஆரூரன் என் அடிமை. அடிமையா? ஆமாம், இவன் குடும்பம் முழுவதும் கொத்தடிமை. இவன் பித்தன், இவனை நம்பாதீர்கள். ஏ பித்தா, என்ன கதை கட்டுகிறாய்? இங்கிருந்து போய்விடு. ஏன் போக வேண்டும்? நீ எனக்கு அடிமை. வா என்னுடன். நீ எனக்கு அடிமை. இந்த பத்திரத்தை பாரும். இந்த பத்திரத்தில் எந்த பிழையும் இல்லை. எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நீ இவருடன் செல்லத்தான் வேண்டும். என்னுடன் வா.
ஆற்றல் அன்பு அருளினாற்றல் அவனே, அருளினாற்றல் அழகு அருளினாற்றல் அமைதி, அருளினாற்றல் அன்பு அருளினாற்றல் அவனே, அருளினாற்றல் 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 அருளினாற்றல். சிவபெருமானே, உனக்கு தொண்டு செய்வதற்கு என்னை இப்படியாகவா அழைத்து வர வேண்டும்? என்ன இந்த லீலை? தடுத்து ஆட்கொண்டான் என்று எல்லோரும் என்னை புகழ வேண்டும். என் புகழ் பாடு. எப்படி பாட வேண்டும் பெருமானே? எங்கு தொடர்ந்து எங்கு முடிப்பது? பித்தா என்று அழைத்தாய் அல்லவா, பித்தா என்றே ஆரம்பித்து பாடு. இவர்கள் ஆண்டவன் தோட்டத்து அரும்புகள், கற்கண்டு சுவை கொண்ட கலை கட்டி கரும்புகள். மனமாற பாராட்டுவோம், எப்போதும் மனதில் வைத்து சீராட்டுவோம். ரசா மாத்ருமந்திர் பாத்வேவின் குழந்தைகளை, நன்றி, வணக்கம். முதல் நாள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நாளை இரண்டாவது நாள் நிகழ்ச்சி, இதேபோல் நான்கு நிகழ்ச்சிகள் உண்டு. விபா கிருஷ்ணகுமார் அவருடைய வாய்ப்பாட்டு, தொடர்ந்து நிவேதா ஹரிஷ் அவருடைய நடனம், அபர்ணா கண்ணன் அவருடைய நடனம், மஞ்சு மோனிஷா அவருடைய நடனம். நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.